ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/3/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி தித்தி இரவு 8:11 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி தித்தி என்பது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் காலை 6:43 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை 6:43 வரை. அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளான ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரணயோகம் என்பது நாள் முழுவதுமே வியாபி சென்றிருக்கு. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற கரணம் காலை 5:24 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து தைத்துலை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தேதியிலே நட்சத்திர அவமா அதாவது அவமாக்கம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இது என்ன அவமாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே விஷயம் அதாவது 3 விதமாக பிரிந்து ஒரே நாளிலே ஒன்றாக இணையக்கூடியதுதான் அவமாக்கம் சொல்லுவா. இன்னைக்கு பார்த்தோம்னா காலையில் சூரிய உதய நேரத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. விசாக நட்சத்திரம் என்பது நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே முடிந்து விடுகிறது. அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயத்திற்குள்ளாக இருக்கின்ற இந்த ஒரு நாளிலே 3 நட்சத்திரங்கள் அதாவது சுவாதி விசாகம் அனுஷம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் நட்சத்திர அவமாக்கம் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை குறிப்பாக கொடுத்துருக்கா. சரி, இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மதியம் 2:00 முதல் 3:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கணேஷ் மைனம் பற்றி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். ஒரு நாள் என்பது எப்போது துவங்குகிறது? அதாவது அவருடைய கேள்வி எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விடிக்காத்தால 3 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதை நான் வந்து சனிக்கிழமை கணக்கில் வச்சுக்கிறதா இல்லை ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் வச்சுக்கிறதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதற்கு மற்றொரு நேயர் பதில் கேட்டிருக்காங்க, நாகலட்சுமி ரவிசங்கர் அப்படிங்கிறாங்க. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இட்ஸ் என்டையர்லி நியூ டு மீ, இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கே. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா நைட்டு 12 மணி ஆகிட்டாலே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பிறந்துருச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் புதுசாக இப்படி கேள்வி கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த நேயரும் கேள்வி கேட்டிருக்கார். நம்ம வந்து எல்லாருக்குமே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். இங்கே நம்ம பொதுவாக ஜென்ரலாக நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா ஆங்கில தேதி என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பிரதானமாக எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி டேட் 12th மார்ச் அப்படின்னு சொல்லிட்டாலே இது ஆங்கில தேதி. இந்த தேதியானது எத்தனை மணிக்கு பிறக்குதுன்னு பார்த்தோம்னா நள்ளிரவு 12 மணிக்கு தான் பிறக்கும். இது ஆங்கிலேயர்களுடைய கணக்கு. அந்த கணக்கின்படி இந்த நாளானது நள்ளிரவு 12 மணிக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பிறந்துடுறது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது அது இல்லையே. நம்முடைய தர்மத்தின்படி அவர் அடிப்படையிலே சனாதன தர்மத்தின்படி அப்படின்னே சொல்லிடுறார். நம்முடைய தர்மத்தின்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதையும் நம்ம இங்கே 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக ஒரு கணக்கு என்பது உண்டு, தர்மசாஸ்திர ரீதியாக ஒரு கணக்கு என்பது உண்டு. ஜோதிஷ சாஸ்திரமும் தர்மசாஸ்திரமும் இந்த விஷயத்திலே வேறுபட்டு நிற்கும். ஜோதிஷ சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்தந்த நாளினுடைய சூரிய உதயம்தான் நாளினுடைய துவக்கமாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு இன்றைய தினம் காலையில் 6:28 சூரிய உதயம் எடுத்துட்டோம்னா அந்த நேரத்திலிருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை என்பது துவங்கும். இது ஜோதிட சாஸ்திர ரீதியான ஒரு கணக்கு. அதே நேரத்திலே இங்கே தர்மசாஸ்திரம் என்பது வேறுபட்டு நிற்கும். தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையிலே ஒரு நாள் பொழுது என்பது சற்று முன்னதாகவே துவங்கிவிடும். அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தினாந்தம் அப்படின்னு சொல்லுவார். தின அந்தம் அதாவது நேற்றைய தினமானது எத்தனை மணிக்கு முடிவடைந்திருக்கிறது, அதே போல் இன்றைய தினத்தினுடைய ஆரம்பமானது அந்த செகண்ட்லேருந்து
துவங்கிடும் அப்படின்னு சொல்லுவார். இது தினாந்த கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையிலே. இது நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதற்கு துல்லியமான கணக்கு என்பது தனியாக உண்டு. இது ஒவ்வொரு ஊரிற்குமே மாறுபடும். சென்னைக்கு ஒரு கணக்கு இருக்கும், ராமேஸ்வரத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும், கன்னியாகுமரிக்கு ஒரு கணக்கு இருக்கும், மதுரைக்கு ஒரு கணக்கு இருக்கும், திருச்சிக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஆக இதில் நம்ம அந்தந்த ஊரிலே என்னென்ன சூரிய உதயத்தின் அடிப்படையை கொண்டு இந்த கணக்கானது தீர்மானிக்கப்படும். இதை எப்படி கணக்கு பண்ணுறாங்கிறத மட்டும் நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாளினுடைய பகல் பொழுதினுடைய அளவு எவ்வளவு, இரவு பொழுதினுடைய அளவு எவ்வளவு என்பதை தனியாக பிரித்து வைத்து கொள்வார்கள். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பகல் பொழுது என்பது 12 hours, நைட் டைம்ங்கிறது 12 hours அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி எப்பயுமே வராது. வருடத்தில் ஒரு நாள் தவிர மற்ற நாள்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸுங்கிறது வரும். பகல் பொழுதினுடைய அளவு ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், சம்மர் டைம்லாம் பார்த்தோம்னா இரவு நேரத்தினுடைய அளவுங்கிறது குறைச்சலாக இருக்கும், வின்டர் டைமில் இரவு நேரத்தினுடைய அளவுங்கிறது அதிகமாக இருக்கும், பகல் பொழுதினுடைய அளவுங்கிறது குறைச்சலாக இருக்கும். ஆக இந்த இரவு பொழுதினுடைய டைம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கால அளவினை எட்டாக பிரித்து கொள்வார்கள். எட்டாக பிரித்து அதிலே முதல் 5 பாகமானது முதல் நாளிலும், கடைசி 3 பாகமானது மறுநாள் கணக்கிலும் கொள்ளப்படும். இதுதான் இந்த தர்மசாஸ்திரம் சொல்கின்ற கணக்கு. அதாவது இது தோராயமாக பார்த்தோம்னா இது எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்த்தோம்னா, இரவு நள்ளிரவு 1:40 2:20 அந்தந்த நாளினுடைய சூரிய உதயம் அல்லது அந்தந்த பகுதி அதாவது கால நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சம்மர் வின்டரை வச்சு டிஃபர் ஆகும். மேக்சிமமாக பார்த்தோம்னா 1:40 நள்ளிரவு 1:40 2:20 வரைக்கும் ஒரு கணக்கு அப்படிங்கிறது வரலாம். இந்த கணக்கினை அவரவர்கள் ஆத்து வாத்தியார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எங்கே சார் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஒரு பகிஷ்டை அப்படின்னு சொல்கிறா இல்லையா, ஒரு ஆச்சௌச்சம் அப்படின்னு சொல்லுவா, ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அது இறப்பு தீட்டாக இருக்கலாம் அல்லது பிறப்பு தீட்டாக இருக்கலாம் அல்லது வீட்டிற்கு விளக்கு மாத விளக்குலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எந்த நேரத்திலே நிகழ்கிறது, இந்த நாளை கணக்கிடுவதற்கு பயன்படும். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 1:50 நைட்டு பிறந்திருக்குன்னு சொன்னால், அன்றைய தினம் தினாந்தம் என்பது முதல் நாள் 1:40 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இது மறுநாள் கணக்கிலே வந்துவிடும். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். அதிலிருந்து 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் என்று கணக்கிட்டு அந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு நாள் வச்சுக்கிறா இல்லையா, 10 தீட்டு 11 தீட்டு அப்படிலாம் கணக்கு பண்ணுறோம் இல்லையா, இந்த கணக்கிற்கு இது மிகவும் பயன்படும். ஆக உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஜோதிட ரீதியான அடிப்படையிலே, ஜோதிட கணக்கின் அடிப்படையிலே சூரிய உதயத்திலிருந்து தான் மறுநாள் என்பது துவங்கும். அதே நேரத்திலே தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அது இரவு பொழுதினுடைய இரவு பொழுதினை எட்டாக பிரித்து அதில் முதல் 5 பாகம் எப்பொழுது முடிவடைகிறதோ அதோடு முதல் நாள் என்பது முடிந்துவிடும், கடைசி 3 பாகம் என்பது மறுநாள் கணக்கிலே துவங்கிவிடும். இதுதான் தர்மசாஸ்திர ரீதியான கணக்கு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் எம்பெருமானினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.